வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம மதுரை மட்டன் நெய் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டை ஒரு 4 துண்டு, ஸ்டார் பூ ஒரு 4, கல்பாசி கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 8, ஒரு ஏலக்காய் வந்து 8லேருந்து 10க்குள்ளே எடுத்துக்கிறலாம், கிராம்பு ஒரு 12, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா. இது வந்து இப்போ எடுத்துருக்கிற அளவு வந்து 1 கிலோ மட்டனுக்கு நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இதை வறுக்க தேவையில்லை, நைஸாக அரைச்சி மட்டும் எடுத்துக்கிறலாம். வறுக்காமையே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம், ஆனால் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிறணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நல்லா சூடாயிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். சூடானவுன்னா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கோம். சோம்பு நல்லா பொரியணும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, அந்த அளவு எடுத்துக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை சுமல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்த மசாலா, பட்டை, கிராம்பு, கசகசா, சீரகம் அதெல்லாம் அரைச்ச மசாலா நல்லா வலுவலன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்த அளவு இவ்வளோ மசாலா வந்துருக்கு. இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். இப்போ மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இந்த நெய் சுக்கா பண்ணையில் அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கிறணும். அப்போ தான் இது மசாலா எல்லாம் நல்லா வதக்கிறதுக்கு தோதாக இருக்குது, இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் முந்திரி நல்லா நொறுக்கியே போட்டுக்கிறோம். இப்போ எல்லா கறியும் எடுக்கையில் சேர்ந்து வரும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ முந்திரி பருப்பு மசாலா எல்லாம் எண்ணெயில் வதங்கிருச்சு. இது கூடயே ஒரு 50 கிராம் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா அந்த அளவு கரெக்டாக வரும். இப்போ இதையும் நல்லா மசாலாக்களோடு நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ தேங்காய் எண்ணெயோட நல்லா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூடயே நம்ம வந்து மட்டனை வேக வச்சு எடுத்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துக்கிறலாம். இப்போ மட்டனை சேர்த்தாச்சு. இந்த மசாலாவோடு இதை நல்லா சேர்த்து வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷம்னாலும் இந்த மசாலாவிலேயே நல்லா வதங்கணும். மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மட்டனில் வந்து பாதி அளவு தான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ கறி நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கவே நல்லா தெரியும். இப்போ இதுகளோட மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். அது ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இது கூடயே ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், நம்ம ஏற்கனவே அந்த வாசனை பொருட்களோடு கொஞ்சம் வச்சு அரைச்சிருக்கோம், இதில் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா எல்லாமே அந்த எண்ணெய்களோடு சேர்ந்து வேகணும். மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறணும். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கணும். நெய்யோடு சேர்த்து கொழுப்பு கறியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அளவு பார்த்தே சேர்த்துக்கிறணும், இல்லாட்டி அதிக எண்ணெயாயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது நெய்யோடு இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும்.
இப்போ நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வந்து புதினா மல்லி சேர்த்துக்கிறோம். மல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம போட்ட புதினா மல்லி நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சு, எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடணும். இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தால் தான் நம்ம லாஸ்ட்டில் அந்த புதினா மல்லி சேர்க்கையில் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சுவையான மதுரை மட்டன் நெய் சுக்கா ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணையில் முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.